ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. 1500 மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓமனிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். SSC.NIC.in இதாவது அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் செகண்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டீஸ் ஃபார் ஜூனியர் இன்ஜினியரிங்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 15 டிபார்ட்மெண்ட் மேலே உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருமே தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி நீங்கள் 12/8/2022 2/9/2022 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா 4/9/2022 கரெக்ஷன் விண்டோ கொடுப்பாங்க, அப்போ போயிட்டு அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி வந்து நவம்பர் மந்த் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி பேப்பர் டூக்கான எக்ஸாமினேஷன் வந்து லேட்டராக உங்களுக்கு தேதி வந்து அறிவிப்பாங்க. ஓகே, இதான் அவங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாயிலேருந்து 1,12,400 சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெவல் 6 உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி கீழே வந்தால் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆர்கனைசேஷன் எந்தெந்த ஆர்கனைசேஷன் வந்து வேலை கொடுத்துருக்காங்க, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணவே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கும் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அதேமாரி சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் சிவில் மெக்கானிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டைரக்டர் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ சிவில் முடிச்சவங்க எலக்ட்ரானிக் முடிச்சவங்கிற மாதிரி பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9 டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹியூஜ் வேக்கன்ஸ் சொல்லலாம். ஸோ உங்களுக்கான வேலையை பொறுத்திருக்கும் 1500 மேற்பட்ட வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வேக்கன்சிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் அறிவிக்கல, ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா வேக்கன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதிக வேலையை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, ஏன்னா 9 டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே அதிகபட்ச வேலையை தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி கீழே வந்தால் மற்ற இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. டிசபிள் பர்சனுக்கு என்னென்னு தெரியப்படுத்தி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தா இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்குமே, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், அதுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகபட்சமாக வந்து ஒரு பதவிக்கு 30 கொடுத்துருக்காங்க, ஒரு சில பதவிக்கு 32 கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயசு இதான் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 30 அதிகபட்சமாக எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சில பதவிக்கு மட்டும்தான் 32 வயசு அதிகபட்சமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். SC/ST 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, OBC 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, PW அண்ட் ரிசர்வுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் OBC PWக்கு 13 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ரிசர்வேஷன் பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்திருக்கோம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து மாறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா போர்டு, அது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிப்ளமோ படிச்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் படிச்சுனா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, டிப்ளமோ படிச்சுதான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ அதேமாரி தான் வந்து பார்த்தா ஒவ்வொரு பதவிக்கான இன்ஜினியரிங் என்னென்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், நீங்கள் டேரெக்டாக இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுவே நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுருந்தா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தா ஒரு 20 மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன வேக்கன்சி அப்படின்றது நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதான் உங்களுக்கான பதவி நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தவே வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, வேணும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தை பொறுத்திருக்கும் ஒரு 7 டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து
சதர்ன் ரீஜனில் வரும். ஸோ சதர்ன் ரீஜனில் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம. ஸோ திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர் மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸில் நடக்கும், பேப்பர் 2 நார்மலாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவீங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எடுக்கிறாங்க, அதுக்கடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து பார்ட்டி பார்ட் பி பார்ட்டின் சீன்ற மாதிரி தனித்தனியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் இன்ஜினியரிங் வந்து சிவில் ஸ்ட்ரக்சரில் கேட்குறாங்க, அதேமாதிரி எலக்ட்ரிக்கல், இதுமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸோ சிலபஸாக வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா பார்ட்டியில் இருக்க பாருங்க, சிவில் இன்ஜினியரிங்கான சப்ஜெக்ட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா நீங்கள் எலக்ட்ரிக்கல் தான் உங்களுக்கான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் 1 வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் நீங்கள் 200 மார்க் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவீங்க. அதுக்கடுத்து பேப்பர் 2 முழுக்க முழுக்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிகிரி சிலபஸ் தான் உங்களுக்கான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் மொத்தம் 300 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவீங்க. ஓகே, ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்திலையும் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலையை வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகிடும். ஓகே, அதேமாரி உங்களுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1க்கான சிலபஸ் என்ன, பேப்பர் 2க்கான சிலபஸ் என்னன்ற மாரி ஸோ சிலபஸ் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி படிச்சாலே போதுமானது, இந்த எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆல் தம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேட்டகரிக்கு பேமெண்ட் பண்ண தேவையில்ல. பிசி எம்பிசி டிஎன்சி ஓபிசி இருக்காங்க பாருங்க ஜென்ரல், அவங்க மட்டும் 100 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதேமாரி கீழே போனால் எப்படி அப்ளை பண்ணலாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்ம வந்து பார்த்தா எஸ்எஸ்சி பற்றின நிறைய சேனல், நான் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் மக்கள் சேவை சேனலில், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சேம் அதேமாரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும், ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்து மறுபடியும் இதெல்லாமே அதேமாரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நல்ல இன்ஜினியரிங்க்கு நல்ல வேக்கன்சி சொல்லலாம், விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.